கில்ட், குற்ற உணர்வுன்னு சொல்கிறாங்கல்ல, நான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன், அவமானப்படுத்திட்டேன், ஏதோ தவறாக செஞ்சிட்டேன். யோசிக்கும் போது என் மேலே எனக்கே கோபமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதா கெட்டதா? என்கிட்ட கேட்டால் ஒரு சில நேரங்களில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது நல்லதுன்னு தான் சொல்லுவேங்க. ஏன், காரணத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. ஃபர்ஸ்ட், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல, கில்ட்னா என்ன? ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கும் இந்தந்த விஷயங்களெல்லாம் பேட், இந்தந்த விஷயங்கள்லாம் குட் திங்ஸ்பா, குட் பிஹேவியர்னு மனசில் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்புறம் சில விஷயங்களுக்கு ப்ரூஃப் ஆர் ஃபேக்ட் இல்லாட்டியும் நான் நம்புகிறேன், எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, இந்தந்த விஷயங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பிலீவ்ஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும். மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சிலர் சொல்லிலாம் நம்ம கேட்டிருப்போம். அப்படி மனசில் செட் பண்ணி வச்ச பிலீவ்ஸ், வேல்யூஸ், ரூல்ஸை நம்மளே மீறும்போது ஒரு சங்கடம் வரும். சே, இப்படி மீறிட்டோமே அப்படின்னு, தவறுன்னு நினச்ச விஷயத்த செஞ்சிட்டோமேன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்கம்ஃபர்ட். அதுதான் கில்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் திஸ் இஸ் அ ஹெல்தி கில்ட். கில்ட்டே இல்லாமல் வாழறது எப்படி? ஒரு குற்ற உணர்வோடையே இருக்கேன், வாழவே பிடிக்கலன்னு சொல்கிறேன், எப்படி கில்ட்டி ஃபீலிங்கை ஹெல்தின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், சொல்கிறேன். ஒரு பரந்த காடு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் பாதைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம போகிற பாதை கரெக்டாக முன்னோக்கி தான் போகிறோமா, இல்லை ஒரே இடத்துல தான் சிக்கிட்டே இருக்கோமான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தோடையே இருப்போம். ஆனால் இதுதான்ப்பா பாதை, இந்த ரோட்டில் போனால் நேராக குறிப்பிட்ட இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தெரிஞ்சால், போகிற பாதை கரடு முரடாக இருந்தாலும் கூட கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி ஈஸி, ரைட்? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள், நமக்குன்னு ஒரு பாதையை நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும், எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும், ஹெல்ப் பண்ணுறது, பொய் சொல்லக்கூடாது, வேர்பலி ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறது தவறு, ஆனஸ்டி லாயல்ட்டி, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு பாதையாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிலீவ்ஸ், வேல்யூஸ், பிளான்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் மீறும்போது, பாதையிலிருந்து தவறி போகும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. ஐயோ, நம்ம வேற எங்கேயோ போகிறோமேன்னு அப்போது நமக்கு தோன்ற கில்ட் வில் ஹெல்ப் அஸ் ஸ்டே ஆன் ட்ராக், பிகாஸ் இட்ஸ் அபவுட் ஆர் பிஹேவியர். இப்போது வேர்பலி ஒருத்தரை அப்யூஸ் பண்ணுறீங்க, ஆர் ஒருத்தரை தவிர அவங்க தாட்ஸில் நினச்சிருந்தா கூட, சே இது தப்பு, இப்படி நம்ம பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம பண்ணிட்டோன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச தவறை நினச்சி சங்கடப்படுவோம், நம்ம மேலேயே கோவப்பட்டுப்போம். செகண்ட், நம்ம பாதை தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். தேர்ட், தேட் கில்ட்டி ஃபீலிங் will allow us to seek forgiveness. அந்த மிஸ்டேக்கை உணர்ந்து சாரி சொல்லி நம்மளோட நல்ல பாதைக்கு மீண்டு வர, நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க, முன்னோக்கி போக, க்ரோ ஆக கில்ட் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அதனால தான் கில்ட் சில நேரங்களில் ஹெல்தின்னு சொல்கிறேன். அந்த ஃபீலிங்கை உணர்றதால நீங்கள் ஒரு மாரல் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எம்பதி உள்ள ஒரு பர்சன்னு தெரிய வரும், அண்ட் இட் கேன் லீட் டு ஹீலிங். யார்டி நீ மோகினி படத்தில் தனுஷ் கோடிங்கில் பண்ண மிஸ்டேக்னால நயன்தாரா திட்டு வாங்குவாங்க, ப்ளஸ் ப்ராஜெக்டும் டெட்லைன்குள்ளே கொடுக்க முடியாமல் போகும். தனுஷ் சென்ஸ் இஸ் மிஸ்டேக் அண்ட் ஃபீல்ஸ் கில்ட். அப்புறம் திரும்ப எஃபோர்ட் போட்டு ப்ராஜெக்டை சரி செஞ்சு முடிப்பார். ஹெல்தி கில்ட், நம்மளோட பிஹேவியர் தாட்ஸால் ஏற்பட்ட மிஸ்டேக், நம்ம தான் ரீசன்ற போது திருத்திக்க ஒரு சான்ஸ் கிடைக்குது, சாரி கேட்டு அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி ஒரு க்ளோஷர் கிடைக்குது. சரி, அப்போது அன்ஹெல்தி கில்ட்னு ஏதாவது இருக்கா? என்ன இருக்குது? அதில் தான் நம்மள சில பேர் தெரியாமல் மாட்டிகிட்ருக்கோம். முன்னாடி சொன்னேன்ல, நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிலீவ்ஸ், வேல்யூஸ், பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், அப்புறம் ஏன் வழி தனி வழின்னு ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்போன்னு. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆகிட்டா இந்த அன்ஹெல்தி அன்ஹெல்ப்ஃபுல் கில்ட்டுக்கு சிக்கி ஐயோ அம்மான்னு கத்துவோம். இர்ரேஷ்னலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், இர்ரேஷ்னல் பிலீவ்ஸ், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நல்லது பண்ணணுன்னு ஒரு வேல்யூ ஃபாலோ பண்ணுறீங்க, குட். ஆனால் அதுக்கு நான் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த ஒரு நொடி நான் அவங்களுக்கு நோ சொல்லிட்டேன், ஆர் அவங்க கேட்கும் உதவிக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆர் உதவக்கூடிய நிலைமையில நான் இல்லாமல் போயிட்டேன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், குமுத ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி கூட இருக்கிறவங்க ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பின்னு இருப்பாங்க. திடீர்னு கூட இருக்கிறவங்க யாராலேயோ ஏதோ ஒரு விஷயத்தால் சோகமாக இருந்தாங்கன்னா, என் லைஃப் ஹாப்பியாக போகுதே, என்னோட மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கே, அப்போது ஒருவேளை நான் அவங்களுக்கு போதிய ஹாப்பினஸ் கொடுக்காம போயிட்டேனா அப்படின்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், உங்களோட சொல்
எண்ணம் செயலால் ஏற்பட்ட தவறா? நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட் ரியலிஸ்டிக்கான எல்லாம் பார்த்தா நம்ம ஃபீல் பண்ணுறது ஹெல்தி ஆர் அன்ஹெல்தி கில்ட்டான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹெல்தி கில்ட்டை குறைக்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மிஸ்டேக்கை உணரணும், அப்போலஜைஸ் பண்ணணும். நம்ம பிஹேவியர் ஆர் தாட்ஸால் ஏற்பட்ட தவறாக இருந்தால் நம்மளை மாற்றிக்க எஃபர்ட் எடுக்கணும், அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். அன்ஹெல்தி கில்ட்டை குறைக்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன், பிலீஃப்ஸ் ஆர் வேல்யூஸை மீறினதால தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களால் அந்த ஸ்டாண்டர்டை மீறாமல் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த ஸ்டாண்டர்ட் ரியலிஸ்டிக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மற்றவங்க ஹாப்பினஸ் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது அவங்க மைண்டில் தான் இருக்குது. அது நீங்கள் மட்டும் இல்லை, அவங்க மைண்டில் தான் அவங்க ஹாப்பினஸ் இருக்குதுன்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ கான்ட் ப்ளீஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எப்போ வருவேன் எப்படி வருவேன்லாம் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன்ற மாதிரி காலையில் எழுந்திருக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, சமைக்கிறது, ஸ்கூல் காலேஜ் ஆர் ஒர்க் போகிறது, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குறது, ப்ராஜெக்ட் ஹோம் ஒர்க்லாம் டான டியூ டேட்குள்ளே சப்மிட் பண்ணுறதுலாம் சில நேரங்களில் டிலே ஆகலாம், சில தவறுகள் வரலாம், வேலை லேட்டாக கிடைக்கலாம், மேரேஜ் பேபியெல்லாம் சில டைம் டிலே ஆகலாம், சில விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் லேட்டாக தோணலாம். ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணி தோத்துட்டோம், ரொம்ப பின்னாடி இருக்கும், மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே ஃபிட் ஆகலை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம். பர்ஃபெக்ஷனிசம்லேருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க. உங்களை நீங்களே புஷ் ஆர் பனிஷ் பண்ணிக்காதீங்க. ட்ரை டு ரிசால்வ் தி ப்ராப்ளம் ஆர் யோர் மைண்ட். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்ச தவறுகளை சில டைம் நம்மளால் சரி செய்யவே முடியாது. சில சமயங்களில் சாரி சொல்லி ரிசால்வ் பண்ண அந்த பர்சன் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, சில டைம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போது நமக்கு தோணும் கில்ட் இருக்குல்ல, நம்ம மட்டும் ஏன் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே சில கேள்விகளை கேளுங்க. அந்த தவறு இப்போ உங்களால் ரிசால்வ் பண்ண முடியுமா? நோ. திரும்ப அந்த தவறு நடக்காமல் இருக்க ட்ரை பண்ணுவீங்களா? எஸ். கேன் யூ அக்செப்ட் வாட் ஹேப்பன் அண்ட் ரிசால்வ் யார் மைண்ட்? ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, முடியும். ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தி கில்ட்டை தவிர்த்து வேற ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு, அதை நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். அது வரைக்கும் பாய்.